அவ்வியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தை கர்த்தாவை ஜனங்களுக்குள்ளாய் பிரதிச்சமாய் வெளிப்படட்டும். அநேக குடும்பங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகள் கடந்து போகும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் அவங்க குடும்பங்களை வந்து தங்கும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் பரிசுத்தப்படுத்துவீராகப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமும் 35:3 நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவாதம் செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் என்று இந்த வழியிலையும் யாக்கோபு சொல்வதை இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவனுக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் அவனுக்கு உத்தரவு அருளி செய்தார். அதற்கு முந்தின வசனத்தை நீங்க பார்க்க போனால், அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்கிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்கு கடந்து போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பாவத்தோடு கடந்து போகும் பொழுது சத்துருமானவன் எல்லா பாவத்தையும் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக குற்றப்படுத்துகிறான் என்று நம்மளுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து விடுவான். அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து போகும் பொழுது ஜபம் என்ற பலிபீடத்தை நாம் கட்டும் பொழுது தேவ சமூகத்தில் நம்மளுடைய விண்ணப்பத்தை அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு பதில் வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் எல்லா பாவத்தையும் விட முடியாத பாவத்தையும் நாம் நீடித்து நிற்கிற பாவத்தையும் எந்த பாவத்தில் நம்ம தொடர்ந்து நிற்கிறோமோ அந்த பாவத்தையும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, அதை விட்டுவிட தேவனுடைய இரக்கத்தையும் கெஞ்சி நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒரு ஜப பலிபீடத்தை நாம் கட்ட வேண்டும். யாக்கோபு அப்படி கட்டினது நிமித்தமாய் அதே அதிகாரம் 35:9 அவனை ஆசீர்வதித்தாராம். ஆண்டவராகிய தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தான். யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் அவருடைய எல்லா அவர்களுடைய பிதாக்களின் ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேற்பட்டதாக இருந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 50 நாம் வாசிக்கிறோம். அது மாற்றமல்ல, நித்திய பருவதங்கள் முடிவும் மட்டும் எட்டுகின்ற ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாக இருக்கிறான். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அதி ஆளில எழுந்து ஜெபித்து தெய்வ சமூகத்தில் கடந்து போகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஜபா பலிபீடத்தை கட்டுகிற ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தெய்வ சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துவோமாக. ஆண்டோட சமூகத்தில் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட்டு அவருடைய இரக்கத்திற்கு கெஞ்சி காலைதோறும் அவருடைய கிருபை புதியவர்களாக இருக்கிற அந்த புதிய கிருபைகளை பெற்றவர்களாய் அந்த நாள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோமாக. எல்லா துதிகளை மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.